ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இங்கிலீஷில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு குட்டி சின்னது என்ன அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறது தான், இங்கிலீஷ் நம்ம தமிழ் பேசும்போதே சின்ன சின்ன ஒரு ஒரு வார்த்தை பேசுகிறோம், அந்த ஒரு வார்த்தையுமே தப்பாக பேசுனா நம்ம ஏன் அந்த இங்கிலீஷ் பேசணும் இல்லையா? ஸோ அப்போது இடையிடையில பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாவது நம்ம சரியாக பேசுவோமே, அதுக்கு தான் இந்த டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இந்த இங்கிலீஷ் ஈஸி இங்கிலீஷ் பேனா எடுக்காமல் நோட் எடுக்காமல். ஓகே, இப்போ நம்ம நீ பார்க்க போகிறதுனாக்கா, எதிர்ப்பத வார்த்தைகள், எதிர்ச்சொல் வார்த்தைகள், ஏதாவது சொன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது. உதாரணமாக இப்போ சட்டப்பூர்வமான லீகல், அதுக்கு ஆப்போசிட்னா இல்லீகல் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்போ அது மாதிரி இந்த இங்கிலீஷில் உள்ள எல்லா வார்த்தைக்கும் நமக்கு வந்து எதிர்ப்பதை தெரியுமா, எதிர்ச்சொல் தெரியுமா அப்படிங்கிறது பார்ப்போமா? பாருங்கப்பா, இது வந்து ஆண்டனிம்ஸ்மாங்க, அல்லது ஆப்போசிட் வேர்ட்ஸ். இப்போ டைம், டயத்துக்கு வந்தாண்டா இந்த பஸ், இந்த ட்ரெயின் வந்து டயத்துக்கு வந்துடும், டயத்துக்கு சாப்பிட போயிடுவான், எந்த வேலை சொன்னால் டயத்துக்கு, அவன் வேலைன்னா டயத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நேரங்கள நேரம் தவறி வந்தால் அன்டைம் வாங்க, என்னடா அன்டயத்தில் வாங்க, இந்த டயத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிமாங்க. ஸோ சரியான நேரத்துக்கு வந்தால் அதை டயத்துக்கு வந்துட்டான் அப்படிம்பாங்க, அதை தவறான நேரத்துக்கு வந்தால் அன்டைம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டயத்துக்கு ஆப்போசிட்னு அன், அதே போல் ரெகுலர் தொடர்ந்து, அதுக்கு ஆப்போசிட்னு இர்ரெகுலர். மாதிரி ப்ராப்பர், அதுக்கு ஆப்போசிட்னு இம்ப்ராப்பர், ஐஎம் இதுக்கு ஐஆர், இதுக்கு யூஎன், இதுக்கு ஐஎம். லீகல் சட்டப்பூர்வமான, சட்டத்துக்கு புறம்பானது இல்லீகல், இதுக்கு ஆப்போசிட் இல் இல்லையா? அதே மாதிரி கண்டினியூ, அதுக்கு ஆப்போசிட் டிஸ்கண்டினியூ. கனெக்ட், அதுக்கு ஆப்போசிட் டிஸ்கனெக்ட். அப்போ இதுலேருந்து அன்றாட நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதனால நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ இந்த பக்கம் பார்ப்போம், யூனிஃபார்முக்கு ஆப்போசிட் என்னடானா அன்யூனிஃபார்ம், அன்யூனிஃபார்ம். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். டீசென்ட், இந்த டீசென்ட்டுக்கு என்னடா ஆப்போசிட்னா, அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் அன்டீசன்ட்னு சொல்லுவாங்க சார்மா, அதில் ஒரு சிலர் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை சார் இன்டீசன்ட் சார்மா. நமக்கு ஒரு கன்ஃபியூஸ், இது அன்டீசண்டா இன்டீசண்டா அப்படின்னு இல்லையா? ஸோ பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, பல பேருடைய மனசில் இப்போ என்ன உடனாக்க, இவர் என்ன சொல்வார், அன்டீசன்ட் சரின்னு சொல்லுவாரா இல்லை இன்டீசண்டா சரின்னு சொல்லுவாரா, அப்படி தான் உங்களுக்கு தோணும். பார்ப்போம், இப்போ நான் பதில் நான் சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்ல வைப்பேன். ஓகே, கம் டு த பாயிண்ட். அடுத்தது அன்குவாலிஃபைடு, தகுதியானவன்னா குவாலிஃபைடு, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அன்குவாலிஃபைடு அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்குவாலிஃபைடுன்றாங்க. ஸோ நமக்கு அன்குவாலிஃபைடு ரைட்டா இல்லை இன்குவாலிஃபைடு ரைட்டா, இதுக்கு இந்த குவாலிஃபைடுக்கு ஆப்போசிட் அன்குவாலிஃபைடா இன்குவாலிஃபைடா அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லுங்க பார்ப்போம் என்ன நினைப்பீங்க. இல்லை பாதி பேர் இந்த நிகழ்ச்சியை, இந்த டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஈஸி இங்கிலீஷ் பார்க்குறவங்க, இதை பாதி பேர் அன்குவாலிஃபைடுங்க, இல்லை சில பேர் இன்குவாலிஃபைடுப்பீங்க இல்லையா? ஒரு சில பேருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு புதுசாக மூணாவது சிந்திப்பீங்க. இது ரெண்டுமே தப்பு. அதுக்கு ஆப்போசிட் என்ன, டிஸ்குவாலிஃபைடு. அப்போ இல்லை என்ன தெரியுது உங்களுக்கு, நமக்கு ஒரு பதில் ஆன்சருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று டிக் பண்ணுவோம் அப்படி தான் டிக் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இது குவாலிஃபைடுக்கு ஆப்போசிட் அன்குவாலிஃபைடும் கிடையாது, இன்குவாலிஃபைடும் கிடையாது, டிஸ்குவாலிஃபைடு, இதுதான் சரியானது இல்லையா? அப்போ இல்லை என்ன தெரியுது உங்களுக்கு, இவ ஒரு அஞ்சாறு வார்த்தைகள் தான் எழுதுனேன், அதுக்குள்ளே நமக்கு சந்தேகம். இது பாருங்கள், அன்டீசண்டா இன்டீசண்டா. இப்போ எனக்கே சந்தேகம்னு வச்சுக்கலேன், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்லேயோ இல்லை யார்கிட்டயோ பேசிட்டு, நண்பர்கள்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு சரியான வார்த்தை கிடைக்கல, அதுக்கு சரியான ஆப்போசிட் வார்த்தை கிடைக்கலன்னா அன்டீசண்டா இன்டீசண்டா, அன்குவாலிஃபைடா இன்குவாலிஃபைடா, டிஸ்குவாலிஃபைடா, இப்படி பாருங்கள் பத்து வார்த்தையில் நாலு சந்தேகம் வருது. நம்ம ஒருத்தன்ட்ட பேசும்போது நீங்கள் என்ன பத்து வார்த்தை தான் பேசுவீங்களா, எத்தனையோ வார்த்தைகளை பேசுவீங்க. அப்போ எல்லா வார்த்தைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரியுமா, எதிர்ப்பதம் தெரியுமா அப்படின்னா சந்தேகம் தான், கேள்விக்குறி தான். அப்போ அந்த மாதிரி இடங்களை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங், சூழ்நிலையை கையாளுதல், சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ் அப்படின்னு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது உங்களுக்கு இதே தெரியலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இதே தெரியல, இப்போ டயத்துக்கு அன்டே தான் இன்டைமாக தெரியல, ரெகுலருக்கு இர்ரெகுலராக அர்ரெகுலராக குர்ரெகுலராக நமக்கு எதுவுமே தெரியல சார், எனக்கு ஆப்போசிட்டே தெரியாது சார், நான் எப்படி கற்றுக்க முடியும், நீங்கள் எல்லா வார்த்தையும் கற்றுக்கலாம். என்னென்னா இதெல்லாம் என்ன சொல்லுது, இந்த அன்டைம், இர்ரெகுலர், இம்ப்ராப்பர், இல்லீகல் என்ன சொல்லுது, அதுக்கு ஆப்போசிட்டை சொல்லுது. இப்போ குட் அப்படின்னா நல்லது, அதுக்கு ஆப்போசிட் என்னது, பேடு. குட்டுக்கு ஆப்போசிட் என்ன, குட் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் என்ன, பேட், கெட்டது. இது கெட்டது, இது நல்லது. உங்களுக்கு பேடே தெரியலன்னு வச்சுங்க, குட்டு தான் தெரியும் சார், பேடுங்கிற வார்த்தையே தெரியாது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா வார்த்தைக்கும் ஒரே ஆப்போசிட் தான், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை தெரியலன்னா
அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன போடுறீங்க, சிம்பிளா நோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டா அதான் ஆப்போசிட். பேட் சொல்றது இல்லையா சார், நோ குட் அப்படின்றங்க. ரெகுலர் சொல்றீங்களா, இரெகுலர் சொல்றது இல்லையா, நோ ரெகுலர். ப்ராப்பருக்கு ஆப்போசிட் என்னடா சார், நோ ப்ராப்பர். லீகலுக்கு என்னடா ஆப்போசிட், நோ லீகல். புரியுதா, ஏதோ சொன்னாலுமே அதுக்கு முன்னாடி நீங்க நோ போட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட் வேர்ட்ஸா மாறிடும். கிளியரா, சிம்பிளான இங்கிலீஷுங்க. 26 எழுத்து தானே இருக்கு, நம்ம 247 எழுத்து தமிழில் படிச்சுட்டு நம்ம போய் அதை ஸ்ட்ரகிள் ஆகலாமா? இது இப்படி தமிழில் செய்ய முடியாது, தமிழில் செய்யவே முடியாது. ஸ்ட்ரிக்டான மொழி தமிழ் மொழி இல்லையா, அதோட ரூல்ஸ் வேற. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஆஃப்டர் ஒரு 26 எழுத்துள்ள இங்கிலீஷ் போய் நம்ம போராடலாமா? ஸோ இனிமேலாக தெரிஞ்சுங்க. இப்போ சொல்லுங்க, குவாலிஃபைடா, அன்குவாலிஃபைடா, இன்குவாலிஃபைடா, டிஸ்குவாலிஃபைடா, இது மூணுமே தெரியலையா சார்? திஸ் நோ குவாலிஃபைட். கிளியர், மேட்டர் ஓவர். புரியுதா சொன்ன மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், நீ புரிஞ்சிட்டீங்களா? எங்கேயாச்சும் உங்களுக்கு பேசும்போது ஆப்போசிட் வேர்ட்ஸ் தெரியல அப்படின்னாக்க இமினட்டா இருக்கவே இருக்கு, நோ நோ போடணும். ஓகே, நீங்க என்ன போடக்கூடாது, நாட் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது, நாட்டுங்கிற வார்த்தையே போடவே கூடாது, நோ தான் போடணும் பேசும்போது. ஓகே, ஏங்கிறத அப்புறம் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், குவாலிஃபைனா என்னடா? ஒரு பையன் கூப்பிட்டு கேட்டு, தம்பி குவாலிஃபிகேஷன் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரை வேணாலும் பார்த்து படித்தவங்களை பார்த்து உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால், உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா சார், பிஇ சார், பிடெக் சார், எம்இ சார், எம்ஏ சார், எம்காம் சார், பிகாம் சார், பிஎஸ்சி சார் அப்படின்னு. குவாலிஃபிகேஷன் கேட்டால் எல்லாரும் அவனுக்கு கல்வியை சொல்கிறாங்க, அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா, அது கல்வி தகுதி. குவாலிஃபிகேஷன் வெறும் தகுதி, குவாலிஃபிகேஷன் இது குவாலிஃபைடு. உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இனிமேல் யாராவது கேட்டால் நீங்கள் என்ன கேட்கணும், எதில் சார்ந்து கேட்கணும், இன் விச், எதில் நீங்கள் என்னோட தகுதி கேட்குறீங்க, கல்யாண தகுதியா இல்லை சம்பாத்திய தகுதியா இல்லை உடற்தகுதி ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷனா இல்லை மென்டல் குவாலிஃபிகேஷனா என் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இல்லை என் ஸ்கில் குவாலிஃபிகேஷனா என் ஜாப் குவாலிஃபிகேஷனா, நீங்கள் எதில் கேட்குறீங்க கேட்கணும். நீங்கள் நம்ம நாட்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், கேள்வி கேட்டால் பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பதிலை தான் தேடுறீங்க. ஒரு கேள்வி கேட்டால் பதிலை தேடக்கூடாது, எப்பவுமே கேட்ட கேள்வி சரியா தப்பான்னு கேள்வியை தேடணும் முதல்ல. புரியுது அவனுக்கு, அந்த கேள்வியை தேடுறவனுக்குள்ள தான் ஒரு வேள்வி இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ இனிமேலாவது கேள்வி கேட்டால் உடனே படக்குன்னு பதில் சொல்லாமல் கேட்ட கேள்வி சரியா தப்பா ஏன் கேட்டாரு அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுங்க. இனிமேல் யாராவது உங்ககிட்ட உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டால் சார் எதில் சார் கேட்கணும், டக்குன்னு படிப்பை சொல்லிடுறாங்க, நீங்கள் சொல்லி பாருங்க. ஓகே, புரியுதா? மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நான் வழக்கமாக சொல்கிறது அதே பாட்டு தான். என்ன பாட்டு? இதை பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், 4 பேர் எடுத்து சொல்லுங்கள் இல்லையா, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.